ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கி பணம் வசூலித்து மோசடி நடைபெற்றுள்ளதாக ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷனின் அறங்காவலர் சிவராமகிருஷ்ணன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் ரஜினிகாந்த். இவர் தற்போது திரைப்படம் படப்பிடிப்புல இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு பெயரில் செயல்படக்கூடிய ரஜினிகாந்த் பவுண்டேஷன் என்ற பெயர்ல போலியான முகநூல் கணக்கை துவங்கி பண மோசடியில் ஈடுபடுவதாக அறங்காவல் அந்த அந்த அறக்கட்டளையின் அறங்காவலர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகாரண்டி அறிவிக்கிறார். சென்னை கோடம்பாக்கம் விஸ்வநாதபுரம் மெயின் ரோட்ல இந்த அறக்கட்டளையானது செயல்படுகிறது. ரஜினிகாந்த் பவுண்டேஷன் என்ற பெயர்ல இது இந்த அறக்கட்டளை செயல்படுகிறது. இதன் அறங்காவலராக டி எஸ் சிவராமகிருஷ்ணன் என்பவர் செயல்படுகிறார். இவர் சென்னை காவல் ஆணையத்தில் ஒரு புகாரண்டி அளித்திருக்கிறார். அதில் நடிகர் ரஜினிகாந்தின் சொந்த அறக்கட்டளையானது விழுந்தில் உள்ள பொருளாதார பின்தங்கிய மக்களுக்கு இலவசமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி அளிப்பது போன்ற செயல்படுவதாகவும் தங்களின் அந்த ரஜினிகாந்த் பவுண்டேஷன் அபிஷியல் என்ற பெயரில் மட்டுமே செயல்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தங்கள் அதிகாரப்பூர்வ எண்ணாக 9840059805 என்றும் விஸ்வநாதபுரம் மெயின் ரோட்ல இந்த அந்த அறக்கட்டளை செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது அறக்கட்டளையின் பெயரையும் ரஜினிகாந்த் அவர்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி சிலர் பண மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் 2 கோடி ரூபாய் அளவில் திட்டங்கள் ஏற்பட்டதாகவும் பொதுமக்களை மாற்றி இந்த கும்பல் பண மோசடிவதாகவும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக 200 நபர்களை அதிர்ஷ்ட குழுக்களில் தேர்வு செய்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். சேர்ந்தவர்கள் கோவை மற்றும் பீகார், ஒரிசா போன்ற பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் அறக்கட்டளைக்கும் மற்றும் நடிகர் ரஜினிகாந்துக்கும் சமூகத்தில் இருக்கும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே எதிர்கண்ட நபர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் நடிகர் ரஜினிகாந்தின் அறக்கட்டளைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவக்கி இருக்கிறார்கள். ஐபி முகவரியை வைத்து இந்த மோசடி கும்பல் எங்கு செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். நேற்றும் இன்றும் இந்த அறங்காவலர் நேரடியாக காவல் ஆணையர் அலுவலகத்திலே வந்து இந்த புகாரை அளித்து அது தொடர்பான ஆவணங்களில் சமர்ப்பித்திருக்கிறார். தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.